தமிழகத்தில் இன்று மேலும் 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1885 ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இன்று ஒரே நாளில் 60 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருப்பதாகவும் மொத்தம் 1020 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 838 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் சென்னையில் 28 பேரும் மதுரையில் 15 பேரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை மொத்தம் 79,586 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இன்று ஒரே நாளில் 6,621 நபர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.